இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் முப்பது வசனம் பதினொன்று என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த காரியத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயமாய் ஆனந்த கழிப்பாக மாறப்போகிறது எஸ்தர் ராஜாத்தியின் நாட்களில் நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு புலம்பல் யூத குலமே அழியக்கூடிய அந்த சூழ்நிலையில் எஸ்தர் ராஜாத்தி செய்த காரியம் மூன்று நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க ஜபித்ததின் விளைவாக புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறியது ராஜா கிட்ட போகும்போது போர்ச்செங்கோல் நீட்டப்பட்டது உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் உங்க புலம் மாற்றுவார் அதிகமாய் ஆண்டவரை தேடுங்க அதிகமாய் ஆண்டவரை நேசியுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த புலம்பல் மாறி ஆனந்த கழிப்பு உண்டாகும் உங்களை ஆசிர்வதிப்பாராக